ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு மகா சங்கடஹர சதுர்த்தி வருகின்றது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல வருகின்ற இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அதிசக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த நாளன்று நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதுதான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நாள்ல நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த விநாயகரோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி இந்த பதிவுல பார்ப்போம். தொடர்ந்து கடைசி வரைக்கும் இந்த பதிவு பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி எப்பொழுது வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருகின்றது. திங்கட்கிழமை இந்த சங்கடஹர சதுர்த்தி வருகின்றது. ஒவ்வொரு மாதத்திலுமே சங்கடஹர சதுர்த்தி வரும். இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று நம்ம விநாயக பெருமானை மாலை நேரத்துல கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து விநாயக பெருமானை வழிபடுவோம்னே சொல்லலாம். ஆனா வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அதிசக்தி வாய்ந்ததுனே சொல்லலாம். விநாயக பெருமானுக்கு இந்த பிடித்த மூணு பொருட்களை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் எப்பொழுதுமே பெருகும்னே சொல்லலாம். சங்கடங்களை நீக்குபவர் இந்த சங்கடஹர சதுர்த்தி நாயகன். அதனால விநாயக பெருமானுக்கு பிடித்த இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வாங்க. என்னுடைய அடுத்த பதிவுல ஒரு நிவேதனம் நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா 11ஆவது நாள்ல நீங்க நினைத்தது நடக்கும். அதை பத்தி அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், அதையும் தவறாம பாருங்க. இன்னைக்கு பதிவு இப்ப என்னன்னு பார்ப்போம். மூணு பொருட்கள்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அது என்னென்ன அப்படின்றது இப்ப நான் சொல்றேன். திங்கட்கிழமை அன்று காலையில எழுந்து நீங்க குளிச்சுட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்திக்கோங்க. இதற்கப்புறமாக நீங்க முதல்ல செலவு செய்கின்ற பணம் எதுக்காக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வாங்கறதுக்காக இருக்கணும். ஏன்னா மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று நீங்க அந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து தூள் மஞ்சளே வாங்கிக்கோங்க. இந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து அதை விநாயகர் பிடித்து நீங்க பூஜை அறையில வைங்க. நீங்க கையால பிடித்தாலே போதும், விநாயகர் மஞ்சளால பிடித்தாலும் வந்து அமர்ந்து உட்கார்ந்துருவார். அதனால மஞ்சள் வாங்கிட்டு வாங்க முதல் பொருளா. இரண்டாவதாக நான் சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி. நீங்க பச்சரிசி வாங்கினாலும் சரி, இல்ல பச்சரிசி மாவாக வாங்கினாலும் சரி, அதாவது பவுடராக வாங்கினாலும் சரி, நீங்க அரிசி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து புதிதாக வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு அதற்கப்புறமா அதுல நீங்க மாவு தயாரித்து கொழுக்கட்டை செய்ய பயன்படுத்திக்கணும். இதை நிவேதனமா வைக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பச்சரிசி வாங்கிட்டு வாங்க. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய பொருள் வெல்லம். இந்த இனிப்பான வெல்லத்தை நீங்க மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று வாங்கிட்டு வந்து அதை நீங்க பூஜை அறையில வைத்து அதுலேயும் நிவேதனம் செய்து கொழுக்கட்டைக்காக நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தீராத கடன் தொல்லை இருக்கு, வீட்டுல அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கு, குழந்தை பாக்கியம் வேணும், கடன் தொல்லை அதிகமாக இருக்கு, இந்த மாதிரி எந்த வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, முக்கியமாக சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டுல நீங்க வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா திறமை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றல் அதிகமாகும். படிக்கிற பிள்ளைங்க இந்த சங்கடஹர சதுர்த்தியை பயன்படுத்திக்கோங்க. மூணு பொருளை முக்கியமாக நீங்க வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து மஞ்சளால விநாயகரை இன்றைய தினத்துல முக்கியமா பிடிச்சு வைங்க. பிடிச்சு வச்சதுக்கு அப்புறமா அருகம்புல் இருந்ததுன்னா அருகம்புல்லும் வைங்க, பூ ஒன்று வச்சுக்கோங்க, விளக்கேற்றி விநாயக மந்திரம். உங்களுக்கு எது தெரிந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க, எளிமையானது. ஓம் கம் கணபதியே நமஹ, ஓம் கம் கணபதியே நமஹ, ஓம் கம் கணபதியே நமஹ அப்படின்ற மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும், விநாயகருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று மாலை நேரத்துல கோவிலுக்கு சென்று தவறாமல் தேங்காய் எண்ணெய் தீபம் விநாயகருக்கு ஏத்துங்க, நீங்க நினைத்தது நடக்கும். என்னுடைய அடுத்த பதிவுல நிவேதனம் நான் தர சொல்ல போறேன், அது என்ன நிவேதனம் அது தந்தீங்கன்னா 11ஆவது நாள் நீங்க நினைத்தது நடக்கும். அதற்கப்புறமா மஞ்சளால விநாயகரை எப்படி பிடிக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இதெல்லாம் நீங்க பார்க்கணும்
பண்ணணும்னா தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் பாருங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட்ல கேட்கறீங்க, அது வீடியோவாகவே நான் பண்ணி கொடுத்துட்டேன் ஏற்கனவே, அதை போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.